என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல இருந்துச்சுப்பா, அதே பா பொரி சாப்பிட்றேன். ஓ, பொரி சாப்பிட்றீங்களா? கொடுங்கம்மா அந்த பொரிய. என்னப்பா பொரி வாங்கிட்டு போற? கொண்டாப்பா அந்த பொரிய. இருங்கம்மா. எங்கப்பா எடுத்துட்டு போற? அட இருங்கம்மா. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னா ஒரு பெரிய கடாயில ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு, வெள்ளம் கரைஞ்சதும் அதுல கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதுல பாகு பதம் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு 2 டிராப் வெள்ளப்பாக கொஞ்சமா தண்ணியில சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கல்லு மாதிரி கிடைக்கணும். இப்ப எனக்கு சாஃப்டா தான் இருந்தது, அதனால நான் மறுபடியும் கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் வெள்ளப்பாக தண்ணியில 2 டிராப் விட்டேன். இந்த தடவை எனக்கு கல்லு மாதிரி கிடைச்சது. இதை ஒரு பாத்திரத்து மேல போட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு டாயிங்கன்னு ஒரு சவுண்ட் வரும். இப்ப ஒரு கப் வெள்ளத்துக்கு 4 கப் அளவுக்கு பொரி எடுத்து அதுல சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பொரியும் வெள்ளப்பாகவும் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா அதை அடுப்புல இருந்து இறக்கிட்டேன். கையில சூடுபடாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா அரிசி மாவு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி எல்லா பொரி உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, கடையில வாங்கின மாதிரியே இருக்கா? சரி வாங்க, அம்மாக்கு இதை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பொரியா போய் பொரி உருண்டை வந்துருச்சு. நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் மொழியா இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் பொரியை சாப்பிட்டு இருந்தீங்களா, அதனாலதான் உங்களுக்கு பொரி உருண்டை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எப்படிமா இருக்கு? அம்மா சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி.